வணக்கம். லால்குடி சப்த ரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். ஐப்பசி மாதமே பலம் தரக்கூடிய மாதம். கடன் தொல்லைகள் நீங்கக்கூடிய, செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய மாதமாக அமைகிறது ஐப்பசி மாதம். இந்த மாதத்துல காவேரியில துலா ஸ்நானம் செய்வதும் லக்ஷ்மி குபேர பூஜை செய்வதும் நல்ல பலன்களை. துலாஸ்தானத்துக்கு திருச்சி அம்மா மண்டபத்துல துலாஸ்தானம் செய்துவிட்டு ரங்கநாதரை, ஸ்ரீ ரங்கநாதரை வழிபடுவது குறைவில்லாத செல்வத்தை, இதுதான் நம்பிக்கை. லக்ஷ்மி குபேர பூஜைய நவம்பர் 2 மாலை 6 முதல் 8 வரை செய்யலாம். அது முடியாதவர்கள் தீபாவளிக்கு முதல் நாள் வீட்டில் சுபிக்ஷமும் ஐஸ்வர்யமும் தந்தருளும் பூஜையை செய்யலாம். இந்த பண்டிகையை தீபாவளி திருநாளுக்கு முந்தைய நாள் செய்வதும் விசேஷமானது. வட இந்தியாவில் வியாபாரிகள் லக்ஷ்மி குபேர பூஜையை செய்துவிட்டு தான் அந்த வருடத்து புது கணக்கை எழுத தொடங்குவார்கள், வளமாகவும் இருக்கிறார்கள். இந்த லக்ஷ்மி குபேர பூஜை செய்ய வேண்டிய அவசியம், குபேரன் தனது செல்வத்தை இழந்துவிட்டு லக்ஷ்மி தேவியை வணங்கி செல்வத்தை பெற்றான், அந்த திருநாளே தீபாவளி திருநாள். இந்த லக்ஷ்மி குபேர பூஜைய எப்படி செய்யணும்? முதல்ல லக்ஷ்மி குபேர படத்தை பூஜை மாடத்துல வைக்க வேண்டும். அதற்கு இருபுறமும் குத்துவிளக்கு ஏற்ற, இந்த குத்துவிளக்குடைய திரி தாமரை தண்டின் திரி போட்டால் அந்த போட்ட விளக்கு சிறப்பானது. அந்த லக்ஷ்மி குபேர படத்திற்கு முன்பாக பெரிய வாழை இலைய வைத்து அதில் நவ தானியங்களையும் பரப்பும். அதற்கு நடுவில் சுத்தமான தண்ணீர் நிரம்பிய சொம்பை வைத்து அந்த சொம்புக்குள்ள மஞ்சள், பச்சை கற்பூரம் போன்ற வாசனை திரவியங்களை கலந்து அதற்கு பின்னால மாவிலையை சொருகி வைக்க வேண்டும். அந்த மாவிலைக்கு மேல ஒரு தேங்காயை வைத்துவிட வேண்டும். இப்போ கலசம் தயார். அந்த கலசத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பூக்களால் அலங்கரிக்க வேண்டும். பூஜை அறையில குபேர யந்திர கோலம் போட்டால் விசேஷமானது. ஆரம்பத்துல மஞ்சள்ல பிள்ளையாரை பிடித்து வைத்து பூஜையை ஆரம்பிக்க வேண்டும். விநாயகர் பூஜையை செய்த பின் தான் எந்த பூஜையையும் செய்ய வேண்டும் என்பது நியதி. அதற்கு பின்னால லக்ஷ்மி அஷ்டோத்திரம் அல்லது மகாலட்சுமி துதி பாடல்கள் சொல்லி வழிபடலாம். மகாலட்சுமியை வணங்கிய பின்னால் குபேர மந்திரத்தை 108 முறை சொல்லி தாமரை பூக்களால் பூஜிக்க வேண்டும். இந்த தாமரை மலர் லக்ஷ்மிக்கும் குபேரனுக்கும் உகந்த மலர், பிரியமான மலர். அதற்கு பின்னால இனிப்புகள், பால் பாயசம் போன்றவற்றை படைத்து பூஜையை முடித்து விட. இந்த பூஜையில 108 நாணயங்களை வைத்து வழிபடுவது விசேஷமானது. மறுநாள் காலையில பூஜையில் வைத்த 108 நாணயங்களையும் பணப்பெட்டியில் வைத்து விடலாம். இது போல செய்வதால் கடன்கள் தீரும், செல்வம் பெறும். இந்த தீபாவளி அனைவருக்கும் செல்வத்தை வாரி வழங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நன்றி கூறுகிறேன். வணக்கம்.